டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் பேப்பர் 1-2 குவாலிஃபைட் ஆன பிறகு ஸோ நம்ம வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது அந்த நியமன தேர்வுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை பற்றி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க, அதை பற்றின டவுட்டும் ப்ளஸ் இடஒதுக்கீடு. ஸோ நீங்கள் டிடிஏடு முடிச்சிருந்தா என்ன மாதிரியான இடஒதுக்கீடு இருக்கும், பிஏடு முடிச்சிருந்தா என்ன மாதிரியான இடஒதுக்கீடு இருக்கும், ப்ளஸ் பெண்களுக்காகவே வந்து பார்த்தோன்னா இந்த நியமன தேர்வு 1, ஸோ எஸ்ஜிடி எக்ஸாமில் நிறைய வந்து ஒதுக்கீடு இருக்குமா, அந்த மாதிரியெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, ஃபுல்லாகவே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா அவங்களுக்கு இந்த பிஎஸ்டிஎம் அப்படின்ற சர்டிஃபிகேட் எலிஜிபிள். ஸோ இது வந்து எப்படின்னா, அந்த பர்சன் ஸ்டடீட் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்கணும். அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இந்த நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சில இடஒதுக்கீடு அவங்களுக்கு தருவாங்க. ப்ளஸ் 2க்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த டெட் பேப்பர் 1 எதை வச்சு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஏடு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிடிஏடும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர். அப்படி பிஎட் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிஎடுக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி ஒரு டிகிரி நீங்கள் கூட முடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த டிகிரி வந்து எந்த மீடியத்தில் முடிச்சிருக்கீங்க, அது சப்போஸ் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ண முடியாது. சப்போஸ் இதெல்லாம் இல்லாமலே நீ வெறுமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து ப்ளஸ் 2 வரைக்கும் படிச்சிருக்கோம் தமிழ் மீடியத்தில், ஸோ நான் வந்து டிடிஏடோ இல்லை பிஎடோ வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கல, நான் சும்மா இருந்தாலும் வந்து எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் தான் வந்து நிற்கும். ஏன் அப்படின்னா அந்த இடஒதுக்கீடில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்மளால் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து 12th வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஜாப் 12th வரைக்கும் தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஓகே 10th வரைக்கும் கொடுக்கலாம், இல்லை 12th வரைக்கும் தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 12th வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதனுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிடிஏடோ இல்லை பிஎடோ அப்படின்னும் போது ஸோ அது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. சப்போஸ் டிடிஏட் கோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து படிச்சிருப்பீங்க, அந்த டிடிஏட் கோர்ஸுடைய சர்டிஃபிகேட் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தோன்னா வாங்குறதுன்றது நீங்கள் டைரெக்டாக காலேஜுக்கு தான் போய் வாங்கி ஆகணும். இதெல்லாம் ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, 1-12 ஒன்று நீங்கள் வந்து இ சேவை மையம் அணுகி ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிடலாம், அப்படி இல்லைனா டைரெக்டாக நீங்கள் வந்து படித்த ஸ்கூல்லே வாங்கிடலாம். ஆனால் டிடிஏடோ இல்லை பிஎடோ இந்த மாதிரியான கோர்சஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம டைரெக்டாக காலேஜில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜஸ் இப்போ டிடிஏடோ வந்து நீங்கள் வந்து ஒரு 2013லையோ இல்லை 2012லையோ இல்லை 2007 அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிடிஏட் கோர்ஸ் இப்போ காலேஜே இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எப்படி வாங்கிறது? கண்டிப்பாக அவங்களாலையும் வாங்க முடியும். ஸோ எப்படி வாங்கலாம்னா, ஒன்று அந்த காலேஜோடைய ஓனர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த ஓனரை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏன்னா ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஸோ அவங்க காலேஜை க்ளோஸ் பண்ணாலும் அவங்களுடைய கோர்ஸ் அங்கே பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சர்டன் இடஒதுக்கீடு தேவை அப்படின்னா நீங்கள் அவங்கள தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்கே இருக்காங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் வாங்கணும். ஆனால் நீங்கள் வாங்கலாம். ஸோ அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிடலாம். இன்னொன்று, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஜாப் அலோகேட் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் வந்து ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு கோட்டா மாதிரி தான். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சர்டன் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மார்க்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கோட்டா அப்படின்றது ஆட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பேருக்கு ஒதுக்குறாங்க, அதுலேயும் கட் ஆஃப் பேசிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்படின்றதுல இப்போ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அவ்வளோ பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் பேசிஸ் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் பேசிஸில் தான் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகும், ப்ளஸ் அவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். நானுமே வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன், எனக்கும் வந்து இந்த போஸ்டிங் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. மார்க்கு ப்ளஸ் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில இடத்துல கை கொடுக்கும், அவ்வளோதான். இதனால நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் ஒன் குவாலிஃபைட் ஆகி நியமன தேர்வுக்கு போகிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்போது டிடிஏட் தானே அதுக்கு வந்து நார்மலாக எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இப்போ ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோன்னா பிஎட்மே எலிஜிபிள் அப்படின்ட்டாங்க. அதனால டிடிஏட் படித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்களோ இல்லை நம்ம பிஎட் முடிச்சிருக்கிறதால நம்மளுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் தாட் இருக்கு. இது கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி யாருன்னா உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை நம்ப வேண்டாம். ஏன் அப்படின்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு, அதே மாதிரி ஏஜ் லிமிடேஷன்லேருந்து, அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஏடுக்கு தான் நாங்கள் அதிகமான பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து அலோகேட் பண்ண போகிறோம் ஜாபு, இல்லை ஃபீமேலாக இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இடஒதுக்கீடு இருக்குது. ஏன்னா இது வந்து 1-5 வரைக்கும் தானே இந்த கோர்ஸ் இந்த ஜாப் அப்படின்றதால அவங்களுக்கு தான் நாங்கள் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யாருன்னா உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா இப்போ யாரும் அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அதுக்கான தெளிவான ஜிஓவோ கவர்மெண்ட் ஆர்டரோ அப்படி அதே மாதிரி ஒரு நம்மளுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே இப்போ ஒரி பண்ணிக்க வேண்டாம். இடஒதுக்கீடை பற்றி எல்லாமே வந்து தெளிவாக நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நாம் அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கோம் என்ன மாதிரியான இடஒதுக்கீடு, யாருக்கு என்ன மாதிரி ஜாப் கிடைக்க போகுது. ஸோ இதில் டிடிஏட் படித்தவங்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடா இல்லை பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோன்னா நார்மலாகவே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த வந்து கவர்மெண்ட் ஜாப், ஸோ பெண்களுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் அவங்க வாங்கிக்க போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த ஒரு இடஒதுக்கீடுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மற்றபடியாக இவ்வளோதான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குகிற டீட்டெயில்ஸ். ஸோ இதை பற்றியோ இல்லை இந்த வேறு எதனா டவுட் எதனா இருந்ததுனாலும் ஸோ கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.